இப்போ நிறைய பேர் வந்து வெளிநாடுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஆனா எல்லாருக்கும் வெளிநாடு போற யோகம் இருக்குமா அப்படிን கேட்டா அது சந்தேகமான ஒரு கேள்விதான் சார். இருந்தாலுமே வந்து முயற்சி பண்ணிட்டே இருப்பாங்க. அப்படி முயற்சி பண்றவங்களுக்கு நீங்க வந்து நிறைய பரிகாரங்கள் நீங்க பாத்திருப்பீங்க கொடுத்திருப்பீங்க. நீங்க சொன்ன வித்தியாசமான பரிகாரம் இப்ப வெளிநாடு நான் போறணும் அப்படிங்கறவங்களுக்கு வந்து பொதுவாவே இந்த பரிகாரம் வந்துட்டு நல்லா வேலை செய்யும் அப்படினா அது கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் சார். एक्चुअली வெளிநாடு போறதுங்கிறது பேர் பரதேச யோகம்னு பேரு. தேசாந்தரம் போறது பரதேசம் போறது. நீங்க புனர்பூச நட்சத்திரம் டக்குன்னு வெளிநாடு ஓடி போறோம். இந்த புனர்பூச நட்சத்திரம் பாத்தீங்கன்னா உடனே இமிடியேட்டா அந்த வெளிநாட்டுக்கு போறதுக்கான யோகம் புற அந்த புனர்பூச நட்சத்திரத்துக்கு வந்துரும். இதுக்கு பேரு அந்த காலத்துல பஞ்சம் புழைக்க போறது, பரதேசம் போறது, வேற நாடு விட்டு நாடு போறது, ஊர் விட்டு ஊர் போறது, வேற மாநிலம் விட்டு மாநிலம் போறதுன்னு சொல்றாங்க இல்லையா? சோ இந்த யோகம் வந்து சில பேருக்கு இருக்கு ஆனா தடையா இருக்கும். சாமி ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் சொன்ன ஜாதகம் நம்ம ஆதனுக்கு வந்த பிறகு ஒரு ஜாதகம் பார்க்குறோம்மா. ஒரு ஜாதகம் பார்த்த உடனே பார்த்துட்டு சொன்னேன் இந்த மாதிரி சார் ஏதாவது வெளிநாடு போகிறதுக்கு ஐடியா இருக்கான்னு கேட்டேன். ஆமாம் சார் வெளிநாடு போக ஐடியா இருக்குது ஆனால் முயற்சி பண்ணுறதுக்கு கிடைக்க மாட்டேங்குது. 3 வருஷமாக முயற்சி பண்ணுறாராம். 3 வருஷமாக யூஎஸ் விசாவுக்கு ட்ரை பண்ணுறாரு, அமெரிக்கா விசாவுக்கு ட்ரை பண்ணுறாரு. எனக்கு வாய்ப்பே இல்லை. இவங்க எங்கேருந்து கேட்குறாங்கன்னா சிவகாசிங்கிற ஊருக்கு பக்கத்தில் வெற்றிலை ஊரணின்னு ஒரு ஊர் இருக்குது. சிவகாசி பக்கத்தில் வெற்றிலை ஊரணி. அப்போ அந்த ஜாதகத்தில் வாங்கி பார்த்தாலும் கண்டுபிடிச்சிடலாம். 4 சுக்கரம் இருக்குது. 4 சுக்கரம் 4 ஏரி குளம். நான் அந்த நாடு சுற்று நாளாச்சே ஊர் சுற்று நாளாச்சே நான் வாங்கிட்டு வந்து வெத்தலை ஊரணியான்னு கேட்டேன். ஆமாம் அவங்க வந்து ஈபியில் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க அப்பாவோட விஆர்எஸ் போட்டார். இந்த விஆர்எஸ்க்கானது வந்து செவ்வாச்சூரியன் தான் விஆர்எஸ். விஆர்எஸ் போட்டு உட்காந்துருக்காரு. பையனையும் வந்து செட்டில் பண்ணணும். பையனை எப்படியா அப்ராட் அனுப்பிச்சி விட்டாச்சுன்னா பையனுக்கு வேலை கிடச்சிருச்சுன்னா நம்ம லைஃப் செட்டில் ஆயிரும் அப்படின்னு முயற்சி. அந்த ஜாதகம் என்னன்னு கேட்டிங்கன்னா 12ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு தனுசு லக்னம், 12ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வா, 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி, 12ஆம் அதிபதி சொல்லக்கூடிய செவ்வா, 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி. இதுவும் எல்லாம் கேட்குன்னா சூரியனுடைய நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கு. எங்கே போய் உட்காந்துருக்கு? மகரத்தில் உட்காந்துருக்கு. இதை கேது வேற பார்க்குது. மகரம் மெட்டல் வீடு. ஆக்சுவலாக தனுசு மகரம் கும்பம் இது எல்லாமே கொங்கு மண்டலம். தனுசு மகரம் கும்பம் எல்லாம் கொங்கு மண்டலம். ஸோ அப்போ மகரம் மெட்டல் வீடு. அதில் என்னென்னு கேட்டிங்கன்னா சனி செவ்வாய் சூரியன் கேது காம்பினேஷன் வந்துடுது. அப்போ நான் என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 12ஆம்ங்கிறது வெளியூர் வெளிநாடு, 2ங்கிறது வருமானம், 3ங்கிறது தனுசு லக்கணத்துக்கு 2 கூடையவனே 3 கூடையவன். தனுசு லக்கணத்துக்கு 2 கூடையவனே 3 கூடையவன். 2ங்கிறது வருமானம், 3ங்கிறது முயற்சி, 3ங்கிறது விசா, 3ங்கிறது ப்ராசஸிங் பண்ணுறது, 12ங்கிறது வெளியூர் வெளிநாடு. ஸோ அப்போ இவங்க வந்து வெளிநாட்டுக்கு அவர் போகணும். இதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு முடிவெடுத்தா 5ங்கிறது உல்லாச பிரயாணம். 5ங்கிறது உல்லாச பிரயாணம். அப்போ நான் என்ன சொன்னேன், எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு இடம் கொங்கு மண்டலத்தில் சொல்லணும். அவர் பிறந்தது சிவகாசி. பரிகாரம் எங்கே சொல்லணும்? கொங்கு மண்டலம். 5ங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம். 5ங்கிறது 5 கூடையவனே தனுசு லக்கணத்துக்கு 5 கூடையவனே 12 கூடையவன். ரைட்டா? அப்போ அவருக்கு அதிர்ஷ்டத்தை ஆக்டிவேட் பண்ணணும். பரிகாரம் எங்கே சொல்லணும்? அவர் பிறந்தது சிவகாசி. பரிகாரம் எங்கே சொல்லணும்? கொங்கு மண்டலத்தில் சொல்லணும். ஒகேனக்கல்ல, தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல்ல ஒரு நாள் போய் அங்கே வந்து என்ன கேட்டிங்கன்னா சினி ஃபால்ஸ்னு ஒரு ஃபால்ஸ் இருக்குது. நான் சொன்ன பரிகாரம் வித்தியாசமான பரிகாரம், இது வரைக்கும் மீடியாவில் சொல்லலை. சினி ஃபால்ஸ்னு ஒரு ஃபால்ஸ் இருக்குது. பரிசலில் போய் அந்த பக்கம் சினி ஃபால்ஸில் தனியாக அத்துவான காட்டில் ஒரு முருகன் தனியாக நிற்பார். ஒரு அலங்காரம் இருக்காது, ஒன்றும் இருக்காது. ஒரு கீத்து கொட்டை மாதிரி போடுவாங்க, தண்ணியில் வெள்ளம் வந்து அடிச்சுட்டு பிடிக்கிட்டு போயிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு தனியாக ஒரு உடை இல்லாமல் பரதேச கோலத்தில் முருகன் நிற்பார். மயிலோடு இருப்பார். சின்ன விலதான் விக்கிரகம். ஒரு நாள் போய் செவ்வாய்க்கிழமை நாள் அல்லது ஞாயிற்றுக்கிழமை நாள், ஞாயிற்றுக்கிழமை போயிடாதீங்க, ஒகேனக்கல் கூட்டம் இருக்கும். அங்கே போய் அருவியில் நல்லா குளிங்க, ஆயில் பாத் எடுங்க. அங்கே இருக்கக்கூடிய தனியாக நிற்கிற முருகனுக்கு ஒரு அர்ச்சனை அபிஷேகம். நீங்களே மந்திரம் சொல்லுங்கள். கந்தசஷ்டி கவசம் கூட படிங்க. பால் தயிர் மோர் நெய் எல்லாம் கொண்டு போங்க. நீங்களே அபிஷேகம் பண்ணுங்கள். பழங்கள்லாம் கொண்டு போய் அபிஷேகம் பண்ணி முருகா உன்னை போல் நானும் பரதேசம் போகணும். தனியாக குடும்பத்தை விட்டு இப்படி நீ தனியாக நிற்கிற மாதிரி நானும் தனியாக போகணும். நாடு விட்டு நாடு போகணும். எனக்கு ஒரு வேலை வாய்ப்பை கொடு. அமெரிக்கா எம்பசிக்கு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணி நல்லா கந்தசஷ்டி கவசம் படித்து இல்லை முருகனை பாடி வழிபாடு செஞ்சுட்டு திருப்பி பரிசல் ஏறி திருப்பி ரிட்டன் வந்து காவேரி அம்மன் அங்கே கோயில் எல்லாருக்கும் தெரியும். அந்த ஒகேனக்கல்ல அந்த கோயில் இருக்குது. சுவாமி பேர் தேசநாத ஈஸ்வரர். Desa Nada, Desam another Nadu, Nadu to Nadu Desa Nada Iswaram. Our way or Archana Vishay money to Anga Velaripo. Okay. Our definition Gapanga Shaninger Kalle, Ked Bata Megam, Okana Kalanga, Megam Koda Gudi Adam, Karu Megam Koda Gudi Adam Peri. At the Lakana the Git, Tanus one, Magara Rende, Kumbo Mene, Mena Nale, Mesa Anji. Right? Mesa as a symbol and hard. அது ஆடு தாண்டும் காவிரின்னு அந்த இடத்துக்கு பேரு ஆடு தாண்டும் காவிரின்னு பேரு நீங்க புரட்சி தலைவர் நடிச்ச எம்ஜிஆர் உடைய படம் பாருங்க காவிரி தாயை கும்பிட ஆரம்பிப்பீங்க இதே கனி படம் பாருங்க தென்னகமாம் சொல்லி அந்த பாட்டு ஆரம்பிக்கும் மடிக்கேரியில இருந்து ஆரம்பிச்சு கல்லணை வரைக்கும் கொண்டு வந்திருப்பாரு கடமடை காவிரி வரைக்கும் பாடி இருப்பாரு அதுதாங்க பாட்டு இப்ப வரத பாட்டா இதே கனி படத்துல எடுத்த உடனே காவிரி நீங்க நல்லா இருக்கணும்ங்கற பாட்டுனா பாருங்க தலைக்காவிரியில இருந்து எடுத்துப்பாங்க தலைக்காவிரியில இருந்து எடுத்து கொண்டு வந்து கடைசிக்கு நம்ம கொள்ளைகள் பக்கத்துல சிவசமுத்திரம் அருவி நீர்வீழ்ச்சி வரைக்கும் எடுத்துப்பாங்க தமிழ் சினிமால ரெண்டே ரெண்டு படம் தான் எடுத்துர்க்காங்க சிவசமுத்திரம் ஃபால்ஸ் அதிகமா எடுத்தது அந்த ரெண்டு படம் தான் அது எம்ஜிஆர் உடைய புரட்சி தலைவருடைய படம் புரட்சி தலைவர் எங்கயோ கேரளத்துல பிறந்து வந்தாலும் காவிரியை பாடிட்டு போயிட்டாரு அதனால அவர் புரட்சி தலைவர் அவர் ரைட்டா எப்படி கங்கையை நம்ம வந்து பூஜிக்கறாங்களோ அதே மாதிரி காவிரியை இன்னைக்கு நம்ம பூஜிக்க ஆரம்பிக்கிறோமா அன்னைக்கு தான் காவிரி பிரச்சனை தீரும் காவிரி புஷ்கரம் ஏர்க்கே வழிபடுறது ஒண்ணும் தப்பு இல்லையே இவங்க டெய்லி கங்கைக்கு தீவாரணை காட்றாங்களா இல்லையா காட்றாங்களா இல்ல காசியில காட்றாங்களா தீவாரணை காட்றாங்கல்ல கங்கா ஆரத்தின்னு என்னைக்கு காவிரி ஆரத்தின்னு நம்ம கொண்டு வர்றோமோ அன்னைக்கு தான் காவிரி பிரச்சனை இல்லாம நமக்குள்ள வரும் இல்லனா நீங்க காவிரியை நிந்திக்க 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 வற்றாத ஜீவநதிங்கிறது பாலைவனமா மாறும் இது இயற்கையை பழிக்கிறதுக்கு சமம் ஏமா தண்ணி கங்கை இப்படி காவிரி ஓடிட்டு இருக்கு கந்து துப்புறாங்க ஒண்ணும் இல்ல கொடுமுடி போய் பாருங்க அரசாங்கம் எவ்வளவு தாங்க சுத்தம் பண்ணும் காலையில சுத்தமா இருக்கும் நீட்டி துப்புற பணியாளர் எல்லாம் சுத்தம் பண்ணி வச்சிருவாங்க சாம்பாயிட்ட கிளிக்குறாங்க போடுறாங்க சோப்பு கவரை போடுறாங்க இயற்கை பழிச்சா இயற்கை திருப்பி நம்மள அடிக்கும் 100% அடிக்கும் கொடுமுடியில டெய்லி அந்த ஊர் பேரூராட்சியில படியை சுத்தம் பண்ணி எல்லாம் நீட்டா வைக்கறாங்க துணியை கொண்டு வந்து போடுறாங்க காரி துப்புறாங்க அதனால சர்றன்னு சிந்தி இப்படி போறாரு அது காவிரி நீரின்றி அமையாது உலகுன்னு சொல்றாங்க புரியதா அத மாசுபடுத்துனா என்ன ஆகும் நமக்குள்ள பார்த்தா வேதனையா நெஞ்சு பொறுக்குது இல்லையே அப்படிங்கிற அளவுக்கு மனசு போகும் நம்ம என்ன துப்புரவு அதிகாரியா அமைச்சரா என்ன வந்து நடவடிக்கை எடுக்க முடியாது ஷாம்பாக்கிட்டு சோப்பு குப்பை காரி துப்பி கண்டடு தேங்காய் உடைக்க குப்பையை போட அப்புறம் எப்படி தண்ணி வரும் காவிரி தண்ணி வரும் முதல்ல அதை மதிக்கணும் நம்ம செருப்புக்கால வந்து நேரா இறங்கி போய் ஒரு ஆள் கால் கழுவுறாரு நார்த் இந்தியால அப்படிலாம் செய்ய மாட்டாங்க நம்மளோட படிக்காதவங்க தான் நார்த் இந்தியா அவங்க போய் அந்த தண்ணியில மோந்துட்டு வந்தா கை கால் எல்லாம் கழுவுறாங்க சோ அப்போ அவருக்கு வந்து நான் காவிரியில தான் அவருக்கு நான் பரிகாரம் சொல்லணும் காவிரி தமிழ்நாடு எல்லைக்குள்ள வரக்கூடிய இடம் மூணாம் இடம் தான் எல்லை நான் சொன்னதுக்கு நிறைய அர்த்தம் இருக்கு தனுசு லக்னத்துக்கு சனி 2 கூடையவனே 3 கூடையவன் செவ்வாய் 12 கூடையவன் போய் உட்கார்ந்தது சூரியனுடைய நட்சத்திரம் அப்ப தேசநாதேஸ்வரர் சூரியன் தான் தேசநாதேஸ்வரர் சூரியன் தான் சிவனோட அம்சம் இவ்வளவும் சொல்லி இன்னைக்கு அவர் வெளிநாட்டுல இருக்காரு அப்ப ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கும் பொழுது பரிகாரமாக நான் பார்க்கறேன் அவ்வளவுதான் விஷயம் ஏன் அந்த முருகன் தனியா இருக்காரு சரி இவர் ஒரு நாளைக்கு யார்க்கா சொல்லுவோம் அவருக்கு ஒரு அபிஷேகம் பண்ணட்டும் நான் பழனிக்கு தான் போறது இல்ல மத்தபடி நான் கதிர்காம முருகன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கதிர்காம முருகனை இன்னைக்கு நான் உயிரோட இருக்கேன்னா கதிர்காம முருகன் நிறைய அனுக்கிரகம் எனக்கு கதிர்காம முருகன் எனக்கு கொடுத்திருக்கார் கதிர்காம முருகன் பழமுதிர் சோலை அதே மாதிரி பாத்தீங்கன்னா திருத்தணி முருகன் அதே மாதிரி சுவாமி மலை அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பையனுடைய ஸ்தலம் அதெல்லாம் சோ இந்த முருகன் எனக்கு அது தோணுச்ச பரிகாரமா ஏனா எல்லா ராசிக்குலயும் நீர் இருக்கு சனி செவ்வாய் தான் ஹொக்கே நக்கல் கேது சேரணும் சோ அது போகும் பொழுது அதை செய்யும் பொழுது அவங்களுக்கு அந்த பரிகாரம் அந்த தேசநாதேஸ்வரர் பேரே வருங்க தேசநாதேஸ்வரர் தேசாந்திரம் போறதுக்கான ஈஸ்வரர் அவர் இப்பெல்லாம் பரிகாரம் சொல்றீங்க அவர் மட்டும் இல்ல இது மாதிரி இன்னும் 1000 கோயில் மைண்ட்ல இருக்கு நான் யாரையும் காப்பி அடிக்கிறது இல்ல ரைட்டா தப்பான ஒரு கான்செப்ட்டும் சொல்றது இல்ல கரெக்ட்டா சொல்லுவேன் 5ங்கிறது வழிபாடு 12ங்கிறது வெளியூர் வெளிநாடு 2ங்கிறது இறைவனை பிரார்த்தனை செஞ்சு சொல்லக்கூடிய மந்திரம் கந்தசஷ்டி கவசம் சொல்லலாம் இதெல்லாம் பண்ணிட்டு அங்க நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரமா இருக்கறனால தேசநாதேஸ்வரரியும் காவேரி அம்மனையும் ஏன் காவேரி அம்மனை பிடிச்சோம் மாநிலம் மட்டும் மாநிலம் வர்றாவ கன்னட நாடை விட்டு தமிழ்நாட்டுக்குள்ள வர்றா ரைட்டா அவளை போய் கும்பிடு அதுல போய் நீராடுவோம் தோசை கங்கையில போகாத பாவம் காவிரியில போகுமா அகத்தியர் முட்டாளாங்கற அவ்வளோ ஒரு கமண்டலத்தில் அடைச்சாரு. அவர் கமண்டலம் தண்ணி கீழே விழுந்ததுக்கப்புறம் தான் அகத்தியருக்கு பேர். ஸோ என்னுடைய பரிகாரம் இப்படி தான் வித்தியாசமாக இருக்கும், ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறுபடும். இதை காப்பி அடிப்பவர்கள் காப்பி அடித்து கொள்ளுங்கள், காப்பி அடிக்கும் ஜோடர்கள் காப்பி அடித்து கொள்ளுங்கள். ரைட், சரிம்மா, நன்றிம்மா, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், நன்றிம்மா.